வெல்கம் டு த யோபியர் ஆர்சனல் பாட்காஸ்ட். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆர்சனல் ஆர்சனல் ஒரு கிளப்போட அட்டாக்கு மிட்ஃபீல்டு இருந்துச்சு. ஆர்சனல் நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு கன்னர்ஸ்னு ஒரு பேர் இருக்கு, அவங்க கூடவே ஒரு பீரங்கிய கேனனா வச்சிருப்பாங்க அவங்களோட சிம்பிளா. ஆனா இந்த வாட்டி இவங்க அட்டாக் அண்ட் மிட்ஃபீல்ட ஒரே வார்த்தையில சொன்னோம்னா நமுத்து போன பட்டாசு இல்ல டம்மி துப்பாக்கி இப்படி பேர் வச்சிருந்தோம் சொல்லிக்கலாம். சோ இந்த ஒரு விஷயத்த அனலைஸ் பண்றதுக்காக என் கூட அரவிந்த் பிரசன்டி கே ரெண்டு பேர் வந்திருக்காங்க, வாங்க பாக்கலாம். Hey guys, welcome to Yopier episode 36. Hello everybody. You role am paathu epdi irukinga bro? Iniki disaster class a irundhuchu enoda predictions alla endha oru prediction kuda olunga varala shit. Ipo idhula vandu ipo enna ore edhuna namba transfer la kuda link aanavan evanume nammalku vandu indha euro la vandu perform pandra maari therilla edho price increase pandra maari therilla oru vidhathula adhu nalladhu nu nenikiren. ஒரு ரூமர்ல இருக்கீங்க சீரியஸா? இல்ல எங்கெல்லாம போகுது திடீர்னு யாரெல்லாம போறாங்க திடீர்னு பார்த்தா பேட்டன் குத்தி பூச்சுங்கிறாங்க. டேய் என்னடா, கொஞ்சம் நியாயமா பேசுங்கடா. நம்ம கிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு நமக்கு தெரியும், இது இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியலையே. அதுல வேற ஒரு ரூமர் 250 மில்லியன் பட்ஜெட் ஃபார் திஸ் இயர் ஆகுது. வார் செஸ்ட் பட்ஜெட்ல நாம பேசவே கிடையாது, ட்ரான்ஸ்ஃபர் வார் செஸ்ட். ஆமா, அதுல அந்த அந்த PSG க்கு அகைன்ஸ்டா ஒரு பிளேயரோட போறோம். PSG will have limited funds. அந்த ட்வீட்ல என்னால ஒத்துக்கவே முடியல. கமாவெங்காக்கு தான், கமாவெங்கா would want to PSG want to raise money, they don't have money. அவங்க ஓனர் யாருன்னு தெரிய மாட்டோம் உங்களுக்கு, கொஞ்சமா முக்கியமான மிட்ஃபீல்ட் வந்து அவுட் கோயிங்ஸ் நிறைய இருந்தது. அவுட் கோயிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம வந்து வி ஹேட் லைக் பிகினிங்லயே வந்து நம்ம டொரேரா போயிட்டோம் அண்ட் குண்டோசி போயிட்டோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் க்வெஸ்சன், டு யூ கைஸ் ஃபெல் தட் தே ஹேட் அ ஃபியூச்சர் பிஃபோர் தே லெஃப்ட், தே ஹேட் அ ஃபியூச்சர் அட் ஆர்சனல் பிஃபோர் தே லெஃப்ட், ஒரு அது லோன் பெர்மனன்ட் ஆகுங்கிற மாதிரி இருந்தா, ஆர் டிட் யூ திங்க் தே வில் லேர்ன் அண்ட் கம் பேக் அண்ட் ஃபிட் இன்டு தி டீம்? சீ, குண்டோசி வச்சு ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட். குண்டோசி வந்து என்ன சொல்ற, டிசிப்ளினரி ப்ராப்ளம்ஸ் கேன் பி ஹேண்டில்ட் இன் லாட் ஆஃப் டிஃபரண்ட் வேஸ். வெங்கர் பார்த்தோன்னா சம ஸ்ட்ரிக்டா இருப்பான். So I don't know why Guendouzi was like left out of the squad, like disciplinary action vera vidathla pannirukalam. Same thing for Torreira. First of all nalla velaadinava first vandumbodhu initial, but I really thought like he was enna solradhu, not physically like big for the Premier League. It's maybe that because avanum kaanteyum kidadatta ore size dhaan, and avanoda number vandha enna, I don't know if you guys felt this, na vanda odane he is going to be our content field winner. But not adhan solrana, the difference is like when you're in basketball on the train pathana nichoya, there are a lot of players who are 6'7", 6'8", but there are few players who are 6'2" who play well, but we can't assume every 6'2" player will be a good player. Abdin andha maari dhaan na, okay, adu so andha maari nanchana, but enna solrana, I had a little bit hopes for Guendouzi than Torreira was okay and fine. Enna solrana, இட்லி இல்ல வந்து அவன் என்ன சம்ப்டோரியா கார்டு இருந்தானா? சோ ஐ வாஸ் லைக் ஓகே, அங்க ஆடி இருக்கான், வேற பிக் கிளப்ல இருந்து வந்தா கூட ஒத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சிருக்கு கண்டுசி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம், நிறைய அப்சைட் இருந்திருக்கும். அட் அ வெரி மினிமம் அதை ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாரு, இப்ப கிளப்போட வந்து வேல்யூ டிஸ்ட்ரக்ஷனை பாரு. கண்டுசி வாஸ் லைக் அ பிளேயர் ஹூ வாஸ் ரேட்டட் அட் லைக் 60-70 மில்லியன் என்னவோ சொல்லியிருந்தாங்க. I don't know the actual valuation, nareya valuation undu ipo vandu I think I cannot repeat it enough times. Na sorry, so thirupi solra Manikam engitta odruva vandu yaar captain a irukano ketta future captain confirm Guendouzi dhaan na undu acha young players indha mari hot headed a irukala nareya Ramsey kuda dhaan indha mari nareya adhu pannuva asal time okay Wilshere evlo vaati vaangu card la yaar iruka Guendouzi's issue was not that he and a coach fell out.
அவன் துபாயில் ஏதோ ட்ரைனிங் போனப்போ ஹி ஹேட் அ ப்ராப்ளம் வித் த கோச்சிங் ஸ்டாஃப். ஸோ ஐ கெஸ் தட் தி பெங்கர் டேஸ்லலாம் பிளேயர்ஸ் தே வுட் ஹேவ் ஆன் ஒரு வாட்டி வில்ஷர் வந்து எவ்வளோ எக்கச்சக்க வாட்டி வச்சு மாட்டினா ட்ரிங்க்ஸோட கேம். கரெக்ட் கரெக்ட். அதெல்லாம் யுவர் வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் பிஹேவியரல் and discipline on the pitch, but this is coming to the dressing room and you're having confrontational with somebody like that is I feel like you have to draw. I don't know what happened over there. I still don't know what happened. So the news was Dubai le or like the right before lockdown or a training pona po they fell out the Guendouzi and one of the coach yaarala therla coach oda sanda potta appdin adhu dhaan that was the news and after that he's just stopped playing for Arsenal. I'm only talking about the club from a business angle, what the leverage the owning club has. சும்மா முடிய வந்துட்டு ஓடிட்டு இருந்தா அவனே உட்காந்து ஏஸ்டானுங்க ஆனான்ட்டு. ஆமா, so I mean right now he's going to Marseille on a loan with an option with an obligation to buy at 10 million. I guess I under the circumstances that's the best we can do. Yeah, but okay, நம்ம actual midfield க்கு வரலாம். அதான் நம்ம actually நம்ம இன்னும் போன அவுட்கோயிங்ல போனதுல மெயினா இவங்க ரெண்டு பேரும் தான் போனாங்க. No, but let me finish with Torreira. I thought Torreira had a probably a better chance at coming back. I feel like Emery playing him in the number 10 role. அவனுக்கு வந்து அட்ரஸ் எல்லாம் ஆயிருச்சு கடைசியில. அவன் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா இல்ல அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா அது என்ன யோசனை டேய், மெசூத் ஓசில் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து உட்காந்து வச்சிருக்கீங்க, ராம்சியும் இருக்கான், அவன் உட்காந்து வச்சு ரீப்ளேஸ் பண்ணது டொரேரா வச்சாடா பண்ணுவீங்க. ஒரு 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 இத்திரும் கடுகளவு மூல இருந்தா கூட இது பண்ண மாட்டாங்க சத்தியமா. அது ஐ ஃபீல் லைக் செபாயோஸ் வுட் ஹவ் பீன் பெட்டர் ஹானெஸ்ட்லி எனி ஒன் பட் டொரேரா அட் தட் பாயிண்ட். லைக் வை டு யூ வாண்ட் டு ஹேவ் ஹிம் அஸ் எ நம்பர் 10? ஹீஸ் லைக் நாட் எ நம்பர் 10. 6-8 ஆடும் மேக்ஸிமம் அவ்வளவுதான். அதுக்கு மேல மிச்ச ரெண்டு பேர் வந்து நம்ம வந்து இதுல பார்த்தா வந்து விக்கி வாஸ் ரிலீஸ் விச் வாஸ் குட் ஃபார் போத் பார்ட்டிஸ் ஐ கெஸ். அது பக்காவா முடிஞ்சது. அண்ட் மெசூத் ஓசில் நிறைய பேசி முடிச்சிட்டோம். மெசூத் ஓசில் பத்தி அந்த சாகாவை இழுத்து இதுக்கு மேல இழுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரே விஷயம், ஐ திங்க் வி கேன் ஆல் அக்ரி தட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைனிங்ஸ் ஆஃப் தி எமிரேட்ஸ். Unanimously the best midfielder who played there was Xhaka. I don't think like we would have any disagreements about it. அது இல்ல ப்ரோ, அவனும் இருந்திருக்கிறனா நம்ம ஆர்சனலோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க.
அதான் தெரிஞ்சது அந்த கொஞ்சம் மேட்ச் அவங்க லெஃப்ட் பேக்ல ஆடின கொஞ்சம் மேட்ச்ல தெரிஞ்சது என்ன இருக்கும்னு. ஏன்னா ஆனஸ்ட்லி ஐ எக்ஸ்பெக்டட் தட் வி வுட் பீ டாக்கிங் அபௌட் ஷாகா இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து இவ்வளவு நம்ம வந்து கோல் ஸ்டாண்டர்ட் வச்சு கம்பேர் பண்ணோம். ஓகேவா, அந்த பிஎஃப்ஏ டீம் ஆஃப் தி இயர்ல வந்து டெ ப்ரோயினர் இருந்தானா, டெ ப்ரோயினர், குண்டகான், அதுக்கப்புறம் இன்னும் யாரும் தெரியல. மேபி வந்து காண்டே, காண்டே ப்ராபபிலி இல்ல, காண்டே, ஃபோடன் பாத்துருவோமே. ஆமா ஃபோடன் இருந்தா கரெக்ட், ஃபோடன் அட்டாக்ல ஆனானா இல்லடா பிஎஃப்ஏ டீம் தி இயர். ஃபெர்னாண்டஸா? வாவ், ஆமா ப்ரூனோ இருந்தா, ப்ரூனோ இருந்தா. ஏய் அவனுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குடா பெரிய டீமோட, ஈவன் இஃப் ஹி டிஸ்அப்பியர்ஸ் அகைன்ஸ்ட் தி பிகர் டீம்ஸ் ஹி ஹஸ் காட் தி ரிட்டர்ன்ஸ். சோ அத நான் சொன்னேனே, மிச்சர் கர நீ 6 டீமோட ஆர்லேனாலும் மிச்சர் கர 14 டீம்ஸ் ஓட யூ ஹேவ் 1 கோல் 1 அசிஸ்ட், தட்ஸ் 28 இன்வால்வ்மென்ட்ஸ் ல டோட்டலா. ம், யோசி பாரு, நம்ம வந்து டாப் 6 ஓட மிட்ஃபீல்டர்ஸ் கூட நம்ம வந்து நம்ம மிட்ஃபீல்டர்ஸ் கம்பேர் பண்ணனும்னு நினைச்சோம். நம்ம சொல்லவே முடியாது நம்மளோட. I don't think we can even go that far. நம்ம வந்து அந்த teams between 6 to 14 அந்த ஸ்ட்ரெட்ச்ல இருக்கிற டீம்ஸ் ஓட தான் நம்ம கம்பேர் பண்ணோம். நல்லவேளை இவன் பேசறத ரெக்கார்ட் பண்ணி வெச்சிருக்கான். யூசுவலா அரவிந்த் இப்படி எல்லாம் பேச மாட்டான். இல்ல bro, நான் மீ சப்போர்ட்டிங் ஆர்சனல் டு வின் வெர்சஸ் குவாலிட்டி ஆஃப் அவர் ஸ்குவாட் ஆர் டூ டிஃபரண்ட் திங்ஸ். நான் மை பியூர் ப்ரெடிக்ஷன் ஃபார் ஆர்சனல் வினிங் இஸ் ட்ரஸ்டிங் தி process. Based on trust on Arteta. And the squad value, if you look at pound for pound against the rest of the Premier League, we'll probably rank around 10th or 11th. Buying a disappointing na on the Partey na, the season pura. Partey was very disappointing. Yeah, and I'll probably chalk it down to one season of getting used to the pace of the Premier League. Abdino Echa. Hopefully, this season is going to be a breakthrough for him. The thing is, like, yeah, I hope that this season is going to be the big one. Took him like good two seasons. His season was okay. I'm not attack or mother Allah. How can somebody like Bruno Fernandes join and hit the ground running? Somebody like Partey. Look at the players around him. Look at the players around Partey. That's fair. Very fair. And now, even number one, the best player, no, sir. Shaka way is very error prone. அதுதான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ப்ராப்ளமே அதுதான். தி பெஸ்ட் பிளேயர் அவன் கூட ஆடுறவன், பார்ட்டி கூட ஆடுறவன் ஷாக்கா தான். பட் ஹி இஸ் ஆல்சோ வெரி எரர். ஆன் தி பிரைட் சைடு, ஷாக்கா அண்ட் லாகசெட் போத் ப்ளேட் அண்ட் இன்கிரீஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூ ஸ்லைட்லி ஆன் தி சான்ஸ் தட் வி ஆர் செல்லிங் போத் ஆஃப் தெம் திஸ் ஆஃப்சீசன். யா தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ட்ரூ. ஷாக்கா வந்து சுவிட்சர்லாந்து கூட வந்து நல்லா ஆடுறான். நான் ஃபர்ஸ்ட் கேம் நல்லா தான் ஆனது. செகண்ட் கேம் நான் எக்ஸிஸ்டன்ட். எங்க சுவிஸோட டீமே நான் எக்ஸிஸ்டன்ட்டா இருந்துச்சு. அப்படியே இட் வாஸ் a demolition. But Jack, of course, நம்ம பாத்துட்டு இருக்கிற அந்த ட்ரான்ஸ்ஃபர்ஸ், do you think யார், I don't know, based on just one season, Shaka நம்ம வந்து அவ்வளோ மிஸ் பண்ணுவோமா? I feel like Ruben Neves தான் வந்து அவனுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் சொல்றாங்க. Ruben Neves, of course, he's not like a definite improvement or an upgrade on Shaka by any means. அவனுக்கு வந்து நம்ம 40 மில்லியன் கொடுக்குறோம்னா அது அண்டர். பட் பிசுமா ஐ திங்க் வுட் பி அ டெஃபினட் அப்கிரேட் ஆன் ஜாகா. ரூபன் நெவஸ் இஸ் another ஜாகா பாய் only 6 years later, 5 years later. We're replacing a ஜாகா type player with another ஜாகா type player who's also error prone. ரூபன் நெவஸ் when Wolves got promoted, he was ரொம்ப hyped and likes of City and United wanted to get him. ரெண்டு சீசன் ஆடுறத பார்த்துட்டு வேணா நீங்களே வச்சுக்க. ஆரம்பத்துல எல்லாருமே அவன் கூட லிங்க் பண்ணிருந்தாங்க. I feel like those are just smoke screens and we are not those are not the players we are getting, we are trying to go after. Like and the I saw rumors about Sanderberg and Bissouma, Ruben Neves starting-ல வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியல, பட் அதெல்லாம் இன்னும் இருக்கு. Now it's and the Lokongak வந்து நிக்கிறோம் for 15 million pounds. I don't know what kind of signing that's going to be, but that's where we are. Lokonga is not going to be like a first starter on the mari kadiyum, he'll probably be like a backup avada. Appo who's the starter? I hope they go for Bissouma. Bissouma would be like a proper replacement plus on the future guy. அது அங்க தான் இடிக்குது, 30 to 40 ங்கறாங்க. The downside to having Bissouma is you're overloading the team with a lot of players from Africa. And African Cup of Nations, that is true. But you have to look at quality. Like, if you upgrade, you have to take that risk. There's no problem. How many matches is he going to miss? 2-3 matches plus like 2 weeks. You have to return to AFCON.
அப்படி பார்த்தாலுமே மேக்ஸிமம் ஹி வில் மிஸ் 1 மந்த் அண்ட் ஜனவரியில இஃப் ஹி மிஸ்ஸஸ் 1 மந்த் ஹி வில் ப்ராபபிலி மிஸ் லைக் வாட் 4 5 மேட்சஸ் இருக்கும் since we do not have like any Europe right it not be difficult to manage then depending on how far they go yeah el nani vera irukum so that it should not be too difficult to manage but existing midfielders la unde I think the worst of the lot was Ceballos yes he had a terrible turn number unde enna poruthu varaiku namma unde pepe iva la namma unde transfer mistakes sonnaa enna poruthu varaiku namma recent times la panna irukale periya transfer mistake unde Ceballos tha inga poruthu I think he lost his confidence towards the end and it completely showed like the mistake he did the against the Europa League game la assist onu kudupane second half la header assist nane kudukuren ball la thottu kudupane that was the start of and or 1.5 to 2 months stretch of non existence and mediocrity adha like to think that we spent 35 on Xhaka 5 years ago and 35 on Ceballos for two season loan enak adha adu like it's unacceptable honestly ella summa solladana nammala vandu banter club badly run club nu summa solladana umma it's a very badly run club right now we need to improve a lot so Ceballos poram so that makes like okay let's just consider what we have adukku munnadi where do you think the midfield failed எனக்கு அது ஒரு பெரிய பாயிண்டா இருக்கு நான் யோசிச்சிருப்பேன் ஏன்னா நம்ம டிஃபென்சிவ் The biggest thing I felt was like there's no ball progression. They did not connect the defense to the attack. Yeah. வா நீ இப்ப பாத்து நிச்சுக்கோ அபௌட் பாதி கேம்ஸ் வந்து he was like left alone somewhere in the season la paathena apdiye ban mudichu nokkanirupa enna pandreenga appadina and half the time வந்து பின்னாடி வந்து defend பண்ணிட்டு இருப்பா midfield ஓட lacking இதனால அவங்க வந்து clueless ஆ இருக்கறனால so I'm like really have to think இதுன்னா நம்ம midfield setup தப்பா நம்ம வந்து என்ன சொல்றது டிஃபென்ஸ் ஸ்ட்ராங் பண்றோம்னு சொல்லிட்டு மிட்ஃபீல்டோட எந்த பொசிஷன் சரியா வைக்கலையா எனக்கு என்ன ஆர்டர் ஆன்சர் பண்ணும் எனக்கு அதுதான் வந்து ப்ரோக்ரஷன் அந்த கனெக்டிவிட்டி அந்த பேஸ மெயின்டைன் பண்ணாம இருந்தது தான் வந்து யோசனை வாஸ் தி பிகெஸ்ட் ஃப்ளா ஐ டோன்ட் நோ வை யூ கைஸ் திங்க் தி கனெக்டிவிட்டி ஃபார் ஷூர் எஸ் அண்ட் வி வென்ட் ஃப்ரம் அ பேக் 3 டு அ பேக் 4 which meant that we missed one more player in the midfield extra player in the midfield and on the player vande it proved to be so huge also what one huge difference that was from last year to this year was David Luiz he's underrated in the level in this passing range and avanoda passing range vande mukkavasi season namakku illama namma vande holding vande long ball aadumbodhu theriyum டே எங்கடா போகுது உனக்கு பால் பாஸ் பண்ண வராது நீயே காட்டி கொடுத்துரு மிஸ்டர் ஹோல்டிங் ப்ளீஸ் ஹோல்டிங் லெனோ ரெண்டு பேருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வரல உள்ள அடிக்கிறான்டா லெனோ வெளிய அடிக்கிறான்டா கூச்சமே இல்லாம சைட் பை சைட் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் அதுதான் லைக் ஐ ரியலி குடன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஒரு 3-4 ஸ்விட்ச் ஆனப்ப லைக் இவ்வளவா படுத்துருவோம் நம்ம அது இட் வாஸ் ரியலி லைக் தி ஃபர்ஸ்ட் பிகினிங் அன்டில் வி ஸ்டார்டட் பிளேயிங் ஆஃப் கோர்ஸ் திங்ஸ் சேஞ்ச் வென் வி ஸ்டார்டட் பிளேயிங் அண்டர் ஸ்மித் ரோ இல்ல நம்ம ஃபேன்ஸ் வேற சொல்றாங்க எமில் ஸ்மித் ரோ கீரன் டீனி சொல்லணுமா இல்லனா நம்ம பிகினிங்லயே சொல்லணுமா கேட்டினா கீரன் டீனி எமில் ஸ்மித் ரோ பத்தியா வில்லா டேந்த டேய் எங்கங்கடா Bernardo, one of them is leaving. Yeah, Bernardo is leaving Atletico, but that was the rumor. Bernardo is leaving, so they'll definitely need reinforcements. So, நம்ம இரே விக்காட வராதவன வச்சு எதுக்கு நம்ம பேசிட்டு நம்ம இருக்கற வச்சு பேசுவோம். எப்படி bro City all star team like அவங்க வந்து ஒரு சைனிங் per season பண்றாங்க last two seasons ஆ. And they competing for everything. நம்ம ஏற்கனவே 20 பேர் அந்த ஆறு மாரே இருந்தாங்க ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா வரதா போறும்டா. Constantly replenishing the squad correctly. Ruben, I mean, even like Diaz lane ஆரம்பிச்சு கரெக்டான அந்த இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணுவாங்க அவங்க. இப்போ வந்து சைனிங் நடந்துச்சு. They sold Sané, they got Ferran Torres. They replaced Otamendi with Ruben Diaz. அது வந்து அந்த அளவுக்கு ஒரு அப்கிரேட் சான்ஸே கிடையாது. Otamendi going to Ruben Diaz. But on the people who are up and coming, they know if they go to City they'll win. Porish kandipa on irukke appadina. Plus they get to play under one of the best managers in the world, best coaches in the world. Best manager or best coach in the world. I would call him best coach.
ஸ்டர்லிங் வாஸ் லைக் அப்சல்யூட் பேஸ் அவன வந்து ஒரு கோல் மெஷினா கன்வெர்ட் பண்ணதே அவன கார்டியோலா தானே ஆர்டெட்டா ஆர்டெட்டா இது ஸ்டர்லிங்கே சொன்னது எஸ் இது ஸ்டர்லிங்கே சொன்னது சும்மா என்ன சூத்து தூக்கி கோல் போட வச்சதே ஆர்டெட்டா தான் ஒத்துக்கிட்டான் அவனே ஏய் நம்ம பெப்பேவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லயே தெரியலையா இயர் 1 டு இயர் 2 இரு நம்ம அட்டாக் கொஞ்சம் போவோம் அட்டாக் போவோம் நம்ம மிட்ல தான் சோ மிட்ல வந்து செபாயோஸ் பார்த்தோம் பார்ட்டி ஜாக்கா ஓகே போட்டுக்கு முன்னாடி he played number of games where he did not do much right in the season. He played a lot of Europa League, group games. And at the group stage, I think he had like 5 goals and 4 assists or though. But that was like against nobody. So somebody like Joe Willock who found form in Newcastle, imagine if he had scored the same number of goals and assists in our like home season. It would have made a change. It would have made a difference, right? Absolutely. Maybe Jesse Lingard mari innoru team poi motivation vandha varum nenaikiren, but I don't know why that is. But given that, like, do you guys feel that Joe Willock actually has a future at Arsenal? Because in my opinion, illa dhaan and the last two people the loan ponavanga illa, like those two are Amen and Willock. In my opinion, I don't think Amen has a future here, but Willock could possibly have one. Really? I feel the other way. I don't know. For me personally, this reminds me of Oxlade-Chamberlain and Iwobi. அவங்க வந்து ரொம்ப பெருசா இருப்பாங்க பெருசா இருக்கும் நினைச்சிட்டே இருந்தோம் பட் வென் வி சோல் தெம் ஃபார் 35 மில்லியன் ஈச் நவ் தி ரெஸ்பெக்டிவ் கிளப்ஸ்ல தேர் ப்ராபபிலி தேர்ட் ஆர் ஃபோர்த் பெஸ்ட் ஃபார் தட் பொசிஷன் இது இன்ஜரி இஷ்யூஸ் நினைக்கிறேன் ஹி ஹட் எ லாட் ஆஃப் இன்ஜரி இஷ்யூஸ் இன் லைக் லிவர்பூல் plus like injury yeah ox fine but Iwobi was just a hyped up youngster Iwobi I don't know how he went for that kind of money dude but whatever I'll take that money so that is my reasoning behind wanting to sell Joe Willock and wanting to keep Amen is because of his versatility he can play in a variety of different positions and when you lose a person like KT for like a third of the season he can effortlessly slot into that role so case in point the FA cup final la na ipo kuda recent ah adoda replay paatha like avan vandu na Amen vandu the left back we played a back 3 so he was a left wing back abdi like really super arima like the way he connected Abba was playing on the wing attitude problems dude like which Willock does not have that is true yeah I feel like again that is misrepresented because of the of his demeanor the way he takes penalties adha vande nama vande terra outer nu solalam illa common adala onnu illa but enna solradha at the core amn is a penalty edukkadhu kuda illa da the lax way with which like oru mari avan pass pandrava paathirukkar bayangara neckla pass pandra maari irukku like he doesn't care where the ball is going but Mesut Ozil had the same thing too you but Mesut Ozil was the one of the world cup da like he was known as like a top player in the world at 21 that's true not everybody is going to bloom at the same time plus am and mari vandu ozil vandu and the lazy ah on the pass panna pass yaarukku intend pandrana avanukku poidum ivan am and mari opposition player no but the lethargy in his tracking back his body language na adha solren like I'm not comparing his passing range to am's passing range I'm just talking about body language of Amen but overall defense in defense of Amen his versatility is what makes me want to keep him more true ipo enak enna na enna solrena ipo he is very versatile agreed but if he doesn't want to play full back he wants to play in the midfield and we know that with him in the midfield we are going to constantly lose the ball I don't know if he has a future here adha my main thing like there is அவன் வந்து பால் ப்ரோக்ரஸ் பண்ணி கரெக்டா நல்லா பாஸ் பண்ணி ரொம்ப கம்மி ஆக்சுவலா நல்லா பாஸ் பண்றது முக்கால்வாசி பாஸ் அவன் பார்த்தானே எப்பயுமே ஆப்போசிஷன் பண்ணுவான் எப்படி தெரியுமா நம்ம யுனைடெட்ல வெல்பெக் எப்பயுமே பெரிய மேட்ச் ஆடுவாங்க தெரியுமா விங்ஸ்ல ஒரு சைடு அமுக்கி வச்சுப்பான் அப்படியே யாரையுமே எதுவும் பண்ண விடாம வந்து அமுக்கி வச்சுப்பான் வெல்பெக் அதே மாதிரிதான் நீ யோசிச்சு பாரு எஃப்ஏ கப்லயும் அதான் பண்ண எஃப்ஏ கப்ல ஒன்னு பெருசா நிறைய பண்ண வேண்டியது அந்த சைடு அமுக்கி வச்சுக்கணும் கரெக்ட் கிளீனா அமுக்கி வச்சுக்கணும்
then FA Cup la valadnapo he sort of played in a, even though he was left wing back he was inverted and played left center mid mari and mari position ada aadirundha and a couple of games before that premier league la against wolves adama traore literally on pocket la irundha like he controlled that controlled the game that much so the for all his flaws there is potential to bring him up he's 22 right now and is the age is on his side and he's probably not there yet in terms of what he can achieve with that potential so ni potential paakara and you think that he'll be staying over Willock I want to keep Amen over Willock yeah. I don't think that's going to what that's what is going to happen though Neera Q I think Willock is a far more attacking player and Kanjaring he like and the progression problem on the I think will be solved and as well the back pocket la Willock on the nalla form la irundhaana I think he'll do a much better job Absolutely. defense and versatility factor we need to get a pure defender not like a midfielder who can like defend number one enna solradhu edhu form on the that was my only thing about AMN is a good player all that but I don't know if he's going to be a good fit for Arsenal got called to the England squad not easy by the holding kuda pannirukanda yeah again not easy and the galathla holding kuda pannirukku so idha pole so adha okay so I think that it would be Willock staying I think we'll try to make money of ideally knowing the club I think we'll be selling them both எனக்கு வந்து நம்ம கிளப் காசு பார்க்கணும் பிளஸ் அவங்க ஹோம் கிரவுண்ட் பிளேயர்ஸ்ங்கிறப்ப ஐ திங்க் தே ட்ரை டு செல் தி செல் தம் போத் பட் இன் கேஸ் சம்மன் ஸ்டேஸ் ஐ திங்க் விலக் ஹஸ் a better chance because of the fact that in case we do not get நம்ம பார்ட்டிக்கு ஒரு பேக்கப் ஆங்கனா விலக் could be a backup in who can play in like all these cup games ஆடுறதுக்கு நாச்சு விலக் like could play and அதுல இருந்து கோல் வந்தா if he can progress the ball and we get the goal that would be good but coming to the attacking midfielder and the number 10 ங்கற ஒரு விஷயமே இல்லாம பலகால ஆடி திடீர்னு ESR வந்து ஆடி அப்படியே எல்லாமே மாறி கோல் எல்லாம் போட்டு செல்சியோட 3 கோல்ஸ்லாம் ஜெயிக்க பண்ணோம் ESR ஹானஸ்டா பெஸ்ட் சொல்லணும்னா நான் அந்த ஃபர்ஸ்ட் கேம் ESR ஆடறப்ப ஐ டிட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு மேக் திஸ் பிக் an இம்பாக்ட் ஐ தாட் லைக் ஓகே செல்சியோட ஆடுறோம் ஃபர்ஸ்ட் நம்பர் 10 வச்சு ஆடுறோம் மேபி லைக் வந்து அப்ப எல்லாமே இஃப் யூ கைஸ் ரிமெம்பர் அப்ப எல்லா மேட்ச்சுமே தோத்துறோம் அச்சா நீ மறக்கணும் player on the they know the Minnesota how important like local games London games are so and the mari in the club level adi plus ESR was already like Minnesota the hype player when he was younger mm-hmm. on a club so I think that like he rose to the occasion at that time I did not expect him to like do as good of a job as he did but again I knew he would like prove himself like I and this is the same thing with Reece on the Nasolada for the number of chances he's given I think he had this initially he had the same number of chances as like Emil Smith Rowe but he took it with like two hands and acted in like and from what I remember like nareya per idu puriyadhu the kind of difference in the presence of Emil Smith Rowe made on the nareya per puriyadhu maybe like namba fans angadanal namba paakrom namba clean ah theriyudhu the difference but very club pasangalukku nareya per theriyadhu the kind of difference that he made அவன் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த லிங்கே ஆச்சு அந்த ஃபார்வர்ட்ஸ்க்கும் வந்து பிளஸ் வந்து அந்த சில இந்த ரன்ஸ் இந்த ராம்ஜியோட கோல் பாத்தியா அந்த ரன்ஸ் எல்லாம் ரீசெண்டா வந்து பேல் வந்து பின்னாலேருந்து வருவான் பாத்தியா அந்த மேக்கிங் ரன்ஸ் ஃப்ரம் த மிட்ஃபீல்ட் டு லைக் த பாக்ஸ் அந்த ரன் வந்து ரொம்ப நாளா யாருமே பண்ணல கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த த்ரெட்டே வந்து இன்னொருத்தன் மிட்ஃபீல்ட்ல இருந்து ஒருத்த ஃப்ரண்ட்ல வரான்டா அப்படின்னு பயப்படுவாங்க எல்லாரும் யூஸ் டூ திங்ஸ் ஒன் இஸ் தி த்ரெட் அண்ட் தி अदर ஒன் வாஸ் ஹி ட்ரூ an opposition player out of position ஹி ட்ரூ an opposition player out அவ்பாக் அப்படியே வந்து அந்த லெஃப்ட் சைடு வந்து ஓபனா ஆகிடுச்சு சம் டைம்ஸ் அப்படியே அதனால ஹி வாஸ் ஏபிள் டு ஸ்கோர் கோல்ஸ் தி பொசிஷன் வாஸ் a side effect of finding him finding good pockets நம்ம முன்னாடி சொல்லேன் பாத்துக்கியா ஹி ஃபைண்ட்ஸ் தோஸ் பாக்கெட்ஸ் அந்த 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 வயசுக்கு அந்த பாக்கெட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது சான்ஸ் இல்ல That's what he was doing, exactly what Ozil used to do, I feel. He reminded me more of Nasri. He'll be at the right place. Nasri had pace, but Willock, sorry, Willock, MS Mitra had pace. Nasri had a big pace. He's not a big pace. The only problem is like he's injury prone. And we saw that during the season. I don't know injury prone or tag on the it's too early to give him that tag he played one full season for Huddersfield championship last year he
we missed like about 10% of their games and nama vande we avan vande or player kadachna ore or player da irukku and edathila abindu avana we ran him to the ground so kt mari situation da adu overused pantom overused yes kt shaka yes sir okay so but ESR okay so but even for the future ESR vandu I don't think he's ready to start and lead the line as number 10 yet adha vandu I think that's the situation right that's the reason why we are going for a inward attacking creative player I don't think he's ready yet but he's definitely someone to watch out for the future in over 2 years I think he'll be like a better much better player than what he is right now coming back to the sorry the 1-2 punch that he and Odegaard gave towards the end of the season that was really good so I was the next one seri po Odegaard pathi oru idu pesalam but this one's ending so what I'll do is I'll stop this one and I'll send you guys the second recording seriya okay bro Rob Holding hasn't played for England he's only played for England at 21 oh okay I thought he started for England okay that's good to know appo na I think Rob Holding nadu alla irna sandosham konju konja sandosham pettunde ey na anu paathu vandu England squad la vandu Arsenal players vandu 3 4 பேர் அடிட்டே போவாங்க ஆ அந்த இங்கிலீஷ் ஸ்கோரே இருந்துச்சு ஒரு வாட்டி நம்ம கிட்ட நம்ம எவ்ரி இங்கிலீஷ் 5 பேர் இருந்தாங்களே எஸ் பிரிட்டிஷ் ஸ்கோர் ஆல் காட் வந்து ஆரம்பிச்சு இவன் வெல்ஷர் ஈவன் ஆக்ஸ் கூட வந்து போனானு நினைக்கிறேன் ஆக்ஸ் நேவல கிப்ஸ் வால்காட் Ramsey and Wilshere Ramsey was Wales illa british score nu da sonanga avanga english score illa british score oh okay adinala holding illa app Ramsey da avanga da 5 per okay here I'll send the next one all right so okay so minna sonna maadha namba Odegaard la inda play continue pannuvom Odegaard vandi he's what 21 now 6 when he was 16 vandu bayangara hype oda vandu madrid sign pannanga aha oho even adut alan but then he never managed to feature a lot for madrid I don't think he ever did apdi he was just like loaned out continuously Odegaard vandu nam I remember nam first nam pesa arambichappo vandu Odegaard vandu sonna indha mari rogi sonna avana nam sign pannina vandu 2 million ku if he scores one or 2 goals 2 assists 3 assists aduve nammalku vandu oru periya vishayam dhaan but yeah adha it showed like what we were expecting from him nammalku adivangi expectations kammi aichu nammalku but அது அப்படியே ஆப்போசிட்டா பண்ற மாதிரி ஹி ஹேட் லைக் ஐ ஃபெல்ட் ஹி இம்ப்ரெஸ்ட் ஹி ஹேட் லைக் எ வெரி குட் ஹாஃப் எ சீசன் गिवन லைக் வேர் வி வேர் அண்ட் தி குவாலிட்டி அரவுண்ட் ஹிம் அண்ட் எவ்ரிதிங் அச்சா ஹி லைக் பேக்கப் ஆப்ஷன் ஆர் லைக் எ குட் லைக் என்ன சொல்றது ஸ்வாப்பிங் ஆப்ஷன் ஃபார் எமில் ஸ்மித்ரோ ஓகேவா உங்களுக்கு வந்து ஒரு கிரியேட்டிவிட்டி வந்து எமில் ஸ்மித்ரோல இருந்து வரலனா யூ ஹேட் another ஆப்ஷன் தட்ஸ் வாட் ஹி பிராட் இன் அதனால தான் அந்த ஸ்குவாட் டெப்த் வந்து சம் இம்பார்ட்டன்ட் அதுல அந்த மாதிரி பொசிஷன்ஸ்ல நாம இருக்கா நம்ம வந்து ஓசில் ஆடும்போது ஓசில் சில டைம்ஸ் வந்து பயங்கர வந்து என்ன சொல்றது ஒரு கிரியேட்டிவிட்டியே எல்லாம் ஆடுவான் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஆடுவான் அப்ப வந்து நம்ம வந்து வேற யாரா கொண்டு வந்தவங்க கூட வந்து ஒரு 200 அதே கிரியேட்டிவ் லெவல்ல யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அவனே ரிலே பண்ணிட்டு இருப்போம் நம்ம சான்சேஸே திருப்பி திருப்பி அந்த ரோலையும் பண்ண வைப்போம் எல்லாத்தையும் பண்ற நீதான் அட்டாக் பண்ணு நீதான் டிஃபெண்ட் பண்ணு நீதான் கிரியேட் பண்ணணும் இந்த குரோனோ ஸ்ட்ரைக்கர் இருக்கா அவங்க வந்து நீ வந்து கோல் ஸ்கோர் பண்ண வைக்கணும் அப்படி போனும் பா அவன் அநியாயத்துக்கு ஆனா வேலை வாங்கணும் அவ போன அது போன கேஸ் விடு ஏதா ஓடகார் வந்து லைக் ரொம்ப ஸ்பெக்டாகுலரா எல்லாம் எதுவும் பண்ணல பட் ஹி டிட் தி சிம்பிள் திங்ஸ் ப்ராப்பர்லி ஐ ஃபைண்ட் லைக் ஃபார் ஹிஸ் ஏஜ் பிளஸ் அந்த ஒரு கேம் லைக் ஐ திங்க் தட் வெஸ்ட் ஹாம் கேம் வேர் ஹி வாஸ் தி டிரைவிங் ஃபோர்ஸ் ஐ டோன்ட் திங்க் லைக் அந்த மாதிரி ஒரு மிட்ஃபீல்டர் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவைப்பட்டது அந்த பாயிண்ட்ல லைக் சம்மன் ஹூ குட் ராலி த டீம் அண்ட் லைக் பிரிங் எவ்ரிஒன் டுகெதர் 3-0 லைன் 3-3 அதோ அந்த வெஸ்டர்ன் டீம் விட வந்து இட் வாஸ் நாட் an ordinary feat and he was at the center of everything so Odegaard definitely he did have a good season but do you think he would like be an upgrade on ESR and like take the team to the next level அந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடிய ஆளா given his experience given what he did with us and everything எனக்கு அதுதான் நான் யோசிக்கிறேன் பிகாஸ் நம்ம ஓடகாரோட எப்பயுமே லிங்க் பண்றாங்க நம்மளுக்கு ஆஃப் கோர்ஸ் ஹி டிட் வெல் எஸ் வி கேன் பை ஹிம் அண்ட் ஆல் தட் பட் அவனை வாங்கிட்டு இஸ் ஹி கோயிங் டு அப்கிரேட் திஸ் டீம் இஸ் ஹி கோயிங் டு இம்ப்ரூவ் திஸ் டீம் இன் எனி வே ஃபார் ஷூர் டிட் யூ see how we were playing before Odegaard yes but of course we had yes sir do you think he is the right fit long term is he the right fit அதான் நான் கேக்குறேன் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா பேசிக்கா வந்து இப்ப ESR and Odegaard கம்பேர் பண்ணுங்க
நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம வந்து ஓடகார்ட் வந்து எடுத்து சரி ஓகே எம்எஸ் ஸ்மித்ரோக்கு பேக்கப் வச்சுக்கிறோம் பட் இஃப் வி ஆர் பில்டிங் அ டீம் அரௌண்ட் சாக்கா அண்ட் தென் எம்எஸ் ஸ்மித்ரோ கேடி இந்த மாதிரி பிளேயர்ஸ் கொண்டு வரும்போது இஸ் ஹி எ குட் ஃபிட் அப்படின்னு அப்படி ஃப்ரேம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். For the future of the team, when we are talking about upgrades on Pesman, existing, but Neves Vanan sort of the core reason, and he is not going to be an upgrade on Saka. He is a quality player, but is he going to be an upgrade? I find Odegaard is at the similar situation. He's a very good player, quality player, but our experience, our panina, all of it, will he really be an upgrade? No, but this is what I don't understand. Like Neves, vande you're comparing him to a player of Saka. But Odegaard, vande who are you comparing to? Ozil? ESR. ESR. Okay, so ESR, na I feel like they're both the two sides of the same coin, Mari. At this point. Should we be going for someone similar to ESR or like adha enak vandu adhula da I'm like confused. Why wouldn't you want to go for someone? Why would you want to go for someone different from ESR? I guess my question, do you want someone like a Santi Cazorla who would can also be that box to box and also be an attacking midfielder? Illa, I want someone who is has more experience, has done more on the field than ESR or Rodaga. Adha da na yosikiren. Namma vandu illa namma irukra current framework la namma yosikiram. Okay, well, we don't know what the core is going to be. Arteta would have, his signature, style of play. So, because like he needs to build a squad around that kind of concept. So, we know what to do. And then, Arteta's established the 3-2-5 system. In the back three with one of the defensive midfielders coming back, the two center backs, and the mid two, and the you'll have Thomas Partey and another mid, and the attacking midfielder, and the front five will comprise of the striker, the two full backs, and one of the wingers. So depending on which side you're overloading, one that winger will be up there. So that is the formation that he's gone with for almost every single game that he's managed. So from that standpoint. If we buy Odegaard, he'll be one of the two midfield pivots with Partey. And I think that is a really good option because he's left-footed and he complements Partey's right foot. He would also be able to connect with somebody like Pepe on the right wing as well as, Pepe or Saka on the right wing as well as Aubameyang or Martinelli on the left. So his passing range is both short passes and the long balls. The Crystal Palace, the last goal, the Martinelli goal. So, I think at 22, he's shown a glimpse of what he's capable of. And I don't know if 60 million is worth it. But at 45, I take him eyes closed. The only thing that I was trying to make with the Ozil point before was like, so ESR and like Martin, like Ivan, the Odegaard are like for like players. When something is, a plan isn't working in a game, 60th minute or 70th minute, when you want to make a substitution, you want some sort of variety, some sort of difference. Not like just swapping a like-for-like player and like the tactics change for no, you need a slightly different player. That's why the Santi Cazorla, he was a slightly different player than Ozil. Cazorla, had he not been injured, where and where would he have gone? He is very underrated, underappreciated. Because we see a lot of his games, we've seen a lot of his games, we understand his quality, but for dexterous, like avan and the rendu kaali use pannuva, equally comfortable, he can take the ball out of Ali. Adu enakku vandu periya varutham alla holdum pannuva ball possession udama super player actually very nice guy very fun character bomb mari poigite perfect player wenger type player avanga avanga vaayinadhu ellame undervalued like for the wide range of like repeatable things wide range of different things that the player can do he's also good at scoring outside the box So he's like a good like Wenger player. Andha mari quality of players we've not bought like very at a very long time. Adha da exactly that's my point as well. Because do you think Mikel Aziz would be that answer? Hey, 17 la it's like no da. No. He's 17 dude. Number realistic ah yosikiram. Nammalo vandu internet Arsenal fans mari namma nare yosikka mudiyadhu hype kuduthu. Realistic ah konjam yosikiram. 17 macha enna dhaan pannalum he is going to be a boy playing with men. It makes a lot of difference. 17 year old player undu pandrathu.
makes a lot of difference. So I wouldn't trust him. Creativity na paravala da. Creativity na you can have the you have the freedom to express when you're young. When you are yeah. like in a very defensive or like holding midfield andha mari position la varupa your levels of concentration, your body, ellame the requirement is very different andha position ku la. Okay. So youngsters I would never trust them in mari positions. So connecting to your question, Lana, solo vandha vandu they are like for like players. When you want to change tactics to break down the opposition, you need variety in the midfield, not exactly like for like players. So adunala vandu I think Emile Smith Rowe is like shown his like what do you call his temperament, his like his abilities in the last 6 months, where we can start relying on him more with a different type of tactic to like break down other teams where creativity is not there. Plus, like enna solradhu, the other players are also. I'm hoping Partey is also coming into form. He can make those forward runs and connect and assist him. So if we go for a different type of box to box player, like Vilake only know varanachka. அந்த டாக்டிக்ஸ்ல கொஞ்சம் பிரெத் கிடைக்கும் நம்மளுக்கு. இட்ஸ் நாட் லைக் நம்ம வந்து ஆர்டெட்டா வந்து தெரியும் இவன் வந்து எம்எல் ஸ்மித்ரோ வரலன்னா ஓடகார்ட் தான் எடுத்துட்டு வருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஓகேவா, லைக் சிட் இன் தட் கைண்ட் ஆஃப் பொசிஷன். சோ அந்த பிரெத் கொடுக்கறதுக்காக ஐ டோன்ட் திங்க் ஓடகார்ட் இஸ் லைக் எ லாங் டேர்ம் சொல்யூஷன் ஃபார் அஸ். சோ ரியலிஸ்டிக்கலி இன் டுடேஸ் ஃபுட்பாலிங் வேர்ல்ட், ஹூ டு யூ திங்க் வுட் பீ இஃப் நாட் ஓடகார்ட், ஹூ எல்ஸ்? லைக் கிவ் மீ an example. I don't want to go for like you remember the Silva type player before he was like number Man City la na, but David Silva. Okay, so he needs to drop deep and the mari vandha enna solradhu or intelligent player ra. I don't know if I'm like up to date on like enna solradhu nammoda transfer targets la yaar appdi irupanga nu therla. No, forget about our targets. Like one example, like Silva, any era, if you wanted to make that signing. I think he's talking about someone like Silva or Rossi, Cazorla, Cazorla. Cazorla is like he's a good versatile player. Okay. I mean, the closest that I can think of right now is ESR or Kevin De Bruyne. Kevin De Bruyne. And the Belgium the comeback win against Denmark, my god, second half la vandu, wow, game da, seriously, that's one of the best individual performances I've seen in recent times. Unbelievable, honestly. Chance he had his face broken 2.5 weeks ago. ஒரு நோஸ் அண்ட் கண்ணுல கூட பிராக்சர் ஐ சாக்கெட்ல ப்ராப்ளம். ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் வந்து ஒரு கேம் வந்து நான் மாத்திரேன்னு சொல்லிட்டு, ஐ டோன்ட் ரிமெம்பர் த லாஸ்ட் டைம் லைக் சம்மன் பிளேட் திஸ் எப்படி சொல்றது வித் இவ்வளவு அத்தாரிட்டி அண்ட் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் அ கேம். ஐ டோன்ட் ரிமெம்பர் த லாஸ்ட் ஒரு சிங் அது வரைக்கும் ரொம்ப இதுவா ஆடிட்டு இருந்தாங்க அவங்க, கேவலமா இல்ல பட் ரொம்ப சுமாரா ஆடிட்டு இருந்தாங்க. அவனும் அந்த மாதிரி டைப் பிளேயர் தான், நல்ல வெரைட்டி ஆடுவான் மிட்ஃபீல்டர். வெரைட்டி ஆடுவான். இஸ் இன்டர் மிலன். அத அடிச்சு ஆல் அடி. இஸ் ஓல்ட். தட்ஸ் ஹீ இஸ் ஓல்ட். தட்ஸ் ட்ரூ. இஸ் 34 or 35 ல. ஹீ ஹஸ் பீன் ப்ளேயிங் சின்ஸ் வி வர் லைக் ஹம். டோன்ட் ரிமெம்பர். யா பட் இஸ் அவுட் அவனும் அவுல்ல. சோ மிட்ஃபீல்ட் யா மிட்ஃபீல்ட் பாத்துறோம். ஓகே. சோ இருக்கறவங்க எல்லாரையும் பாத்துறோம் மிட்ஃபீல்ட்ல. லெட்ஸ் சே ஹூஸ் டு ஸ்டே, ஹூஸ் கோனா லீவ், ஹூ டு யூ வாண்ட் டு ஸ்டே, ஹேவ் பீன் இன் அ. We have to be realistic. நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா போன பாட்ல வந்து பிரவீன், நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் பாக்குறப்ப பிரவீன் சொன்னா டெஃபினட்டா யாரும் வரப்போது கிடையாது டிஃபென்ஸ்ல, பிகாஸ் வி ஹேவ் லைக் செட் அப்படின்னு சொன்னா, பட் வி ஆர் ஸ்டில் வி சீம் டு பி கோயிங் பிஹைண்ட் பென் ஒயிட். என்ன ஆகுது பார்ப்போம். யூஸ்வலா நம்மளுக்கு நடக்கிறதா ஏதாவது ஒரு டிஃபென்ஸ் ப்ராடக்ட் கண்டிப்பா லிங்க் பண்ணுவாங்க. பென் ஒயிட் சீம்ஸ் டு பி பிரிட்டி வெர்சடைல் அஸ் வெல். ஹி சம்மன் ஹூ கேன் ப்ளே டிஃபென்சிவ் மிட், ஹி கேன் ப்ளே சென்டர் பேக், ஐ திங்க் ஹி கேன் ப்ளே ரைட் பேக் டூ. யூ ஹேவ் டு ரிப்ளேஸ் டேவிட் லூயிஸ், ஹி இஸ் எ ஹியூஜ் வாக்யூம். Yeah, I do think Ben Benchmark. He's a good squad player like Elneny dude. Avladha, yeah, that's what I feel too. He's like a good squad player because of the fact that he can like enga amukanamo anga amki vechupanga.
See, then theoretically, if we are going for Ben White, if we get Ben White, our center backs sort of average age would be like 22, 23. Rob Holding would be the oldest center. Oh, Mari would be the oldest center defense. We're growing pains. And hoping that Ben White has like a blinder of a season. நம்ம என்னதான் வந்து இவன் ஐஎஸ்ஆர் நல்லா இருப்பானா ஓடகார்ட் நல்லா இருப்பானா நம்ம என்னதான் பேசினாலும் ரியலிஸ்டிக்கா ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு சில பேர் இருப்பாங்க நம்மளுக்கு. சோ இந்த பாயிண்ட்ல ப்ரூடண்டா கிளப் எது பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Who do you think we will keep and who do you think they'll let go? Because நம்ம கிட்ட இருக்கிற மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாம் பாப்போம், ரோல்ல இருக்கிற மிட்ஃபீல்டர்ஸ் யார்ல நமக்கு? ஐஎஸ்ஆர் ஒன்லி நம்பர் 10. அவனை தவிர்த்து வந்து வி ஹாவ் எல்லனி, ஷாக்கா, பார்ட்டி அண்ட் நம்ம லோன் ஆளுங்க நாலு பேர் இருக்கானுங்க. டோரஹரா, யாரு, குண்டோசி அண்ட் ஏஎம்என் விலக். ஸோ இதுல வந்து லெட்ஸ் அஸ்யூம் யூ கீப்பிங் லைக் 5 to 6 மிட்ஃபீல்டர்ஸ் ரியலிஸ்டிக், இல்ல 5 to 6 ஓவரா நம்மளுக்கு யூரோப் இல்லாம மெயின் மிட்ஃபீல்டர் யூ திங்க் ஜாகா இஸ் லைக் ஹி ஷட் டெஃபினட்லி லீவ் இன் யா ஹி இஸ் காட் 20 மில்லியன் ஹி இஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் ஆஸ்கிங் அபௌட் தி ரோட்ஸ் இன் இத்தாலி அண்ட் ஹவ் ஹி could drive his car again. So True. I would like to think that too, because given how the club has done its business so far, another 50 million I don't think is coming in. So yeah, I don't know, like Ramsey is really unhappy, and like I can even like envision him coming back for like a season or two. And sell. He was earning 400 at UA per week. Chance hai 400 ku kammi avan varamaata, he won't take a pay cut. So I don't think he is coming. But irukkara existing midfielder la, I think this guy I really feel like you need a midfielder who is versatile, dude. I don't think you need a couple of midfielders who are one trick ponies. Okay, well, you need a midfielder who can do different sort of roles. Lokonga, Bisuma, ellarume and the bracket la da varanga. So adha I think like first of all like let's see who do you think is going to stay for sure? Partey is still stay. Partey. Yes. Elneny is staying. ESR. Okay, Elneny moonu per okay. Yeah, Willock, I think, will stay. 4, okay. You have maximum 2 more players to add. Arvind, nee Ayman stay panuvaangriya? Illa, I think Willock will stay. I just want to keep Ayman. Okay, so then we have 4 people. I think these 4 would... I think these 4 would stay. So, we'll be needing 2 more people. Nah? At least 2 more people. 1-10 and 1 versatile midfielder. So, mathapadi ellarume poraangra madha irukku. Like, all of them. Torreira, Gundogan illa aarambichu, everyone else is leaving. இப்போ யோசிப்போம், இப்போ நம்ம வந்து ரியலிஸ்டிக்கா யோசிப்போம், யார் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்க? நியாயமா அப்கோர்ஸ் நம்ம இவங்க எல்லாம் வித்தோம்னா வச்சுக்கோ, இப்ப நம்ம ஜாக்கா இவ்வளவு ஆடியுமே இட் சீம்ஸ் லைக் ஜாக்கா இஸ் கோயிங் ஒன்லி ஃபார் 20 மில்லியன் which means that we cannot expect to get anything out of the sales of AMN. Oh, 20 million valuation only because he wants to leave and he knows how to sign like on the Pogba or something like that. Plus okay, he's in the last 2 years of his contract. Yeah. Like enna solala konjam 28 or 29 Shaka 20 I think 27 but anyways he's got like this is his last big 28 his last big contract. Yeah he's not going to get another big contract here, that's for sure. Yeah ஒரு நல்ல சீசன் வச்சிட்டு ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஈவன் தி நல்ல சீசன்லயே they were like completely flawless season la. Imagine like imagine how different our midfield our conversation would have been if just one person had like a amazing season Partey. I think I'd still keep going back to like his like lack of like showing up. Yeah, other definite we have to keep going back to it primarily because namba avlo invest pandrukom avana and he came with that sort of hype. Bro, Partey onu summa edho mokka player maari valiye namakku. He's a Champions League player. He like played week in week out in Atletico against the top clubs.
அது ஆன்ஃபீல்ட்ல போய் ஹி வாஸ் பாஸிங் லிவர்பூல் மிட்ஃபீல்ட் அட் ஆன்ஃபீல்ட் which is not something a lot of people do அந்த ஒரு ப்ளஸ் ஈவன் not only that அவன் அத்லெடிக்கோக்கு ஹி வாஸ் ஃபண்டாஸ்டிக் அவன் எந்த கேம் ஆனாலும் அத்லெடிக்கோ ஹி வாஸ் ஃபண்டாஸ்டிக் yeah so just like if he had a stellar season or above average season even an average season we would have been having a very different conversation true yeah now on the other on the pressure on the you would have seen it on like ESR or like Joe Willock or any other person true I agree avanukku or nalla season na it would have made a lot of difference in the he really needs to step up next season as like the core along with another like versatile box to box midfielder for us for sure okay next season is going to be more of the இப்ப வெச்சு போண்டா நமக்கு ரெண்டு சைனிங் வேணும்டா லெட்ஸ் அஸ்யூம் தி ஜாகா கோஸ் ஃபார் 20 ஓகே குவெண்டோசி அண்ட் இவன் வந்து 10 இன்ச் சுச்சுப்போம் குவெண்டோசி அண்ட் டோரேரா ஓகே டு டோரேராக்கு வி வான்ட் 20 அப்படிதா பார்த்தேன் லாஸ்ட் இயர் வி வான்ட்ங்கறது வேற வி கெட்ங்கறது வேற ஹி டிட் நாட் ப்ளே எனி கேம்ஸ் இன் அத்லெடிகோ எவ்வளவு ரெண்டு கேமா மூணு கேம் விளையாடுனானா ப்ளஸ் ஹி இஸ் லைக் அவங்க அம்மா இதுவானதுல இருந்து ஹி இஸ் லைக் ஹி இஸ் நாட் இன் a good frame of mind சோ டெஃபினிட்டா மொரிசியோஸ் sorry once Torreira is a signing like I don't know the price we've set on him is 20 million rather now padicha rumor but we'll split the difference 15 vechikla okay 15 okay 20 10 50 35 30 45 daanga moonu per sell okay va let's assume again aim manaku vandu we get about 15 because he's okay. English homegrown na 15 vechupom 60 million 60 million split panni rendu midfielder vaangala na yaar vaanguvinga Yes, 60 million on editing. We are also trying to sell Hector. Yeah, no, I'm Arsenal. And the 60 million, we don't know how to do Musa. That's why we're going to Croatia. That's okay, bro. the 60 million, la, we've not no. factored in NKTR. Kroenke? Kroenke, on the money, the club out, he never invested anything. That's all. No. multiple midfielders. The point is, like, let's budget. Money is fungible. Exactly, let's budget, yeah. So let's pick all the players who are going to go out and then see what our kitty is. Let's say they all... Sorry, ipo yosi ponda. Okay, nammalku ipo irukadhu 68 to 80 vechukom rendu per ra. Number 10 options moonu per irukanga nammalku already. Awar iruka. Awar it seems is available for 25 but in the season avan pathi yaar edhum pesave illa. Odegaard it seems like 35 to 40 and range kula varathukku opportunity irukku. மூணாவது தான் இன்னொரு நம்பர் 10 போட்டாங்க someone was like more established but he's going to cost more I forget the name of the dude Madison yes a million more established 50 to 60 Madison yeah UK tax இந்த மூணு பேர் வச்சு போ நம்பர் 10 க்கு ஆப்ஷன் மூணு பேர்ல யார் வருவாங்க plus of course of all the other midfielders that we have been linked to நீங்க சொன்ன மாதிரி we need someone who can play box to box as well as someone who can like be the defensive midfielder if required 60 to 80 குள்ள ரெண்டு மிட்ஃபீல்டர் வாங்கணும்னா யார் வாங்குவீங்க 60 to 80 குள்ள ரெண்டு மிட்ஃபீல்டர் சோ தென் இஸ் லைக் யூ கெட் ஒன் குட் எஸ்டாப்லிஷ்ட் மிட்ஃபீல்டர் அண்ட் a bargain midfielder or just two decent midfielders I think you'll need to get like a good established midfielder and you need to get like an underdog like என்ன சொல்றது மாதிரி வந்து அந்த அவார் மாதிரி ஒரு கேரக்டர் கண்டிப்பா வேணும் ஹூஸ் லைக் ஹூஸ் ப்ராமிஸ்ட் பட் நாட் ஹாஸ் அ குட் சீசன் ஆர் சம்திங் ரைட் அண்ட் யூ எஸ்டாப்லிஷ் பிளேயர் which is what we thought we did last season with Partey which did not pan out so again இதெல்லாம் வந்து the different combinations you can go to like I think I would do an established player and a dark horse player who can like come up Isn't that Lokonga right now? And, my options were like Lokonga and Madison. We need one more. We can't just have... We're depleting four... We're losing four midfielders. No. Squad depth can develop. Europe can't play. That is fine. But so Europe can play. If you don't have that depth, an injury will set you back. You can, it's not like you can sign players mid-season. The Europe part of the பெரிய விஷயம் யூரோப் இஸ் தேர் ஃபார் லாங் டைம் குரூப் ஸ்டேஜஸ்ல இருந்து ஹோம் அண்ட் அவே இட்ஸ் எ பிக் டீல்
நீ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோ அந்த இந்த கப் இருக்கு பாரு, இந்த சிட்டி எப்ப பார்த்தாலும் வின் பண்ணிருப்பாங்க. Carabao Cup is like early on, so the under the depth thevalla, okay va. Next one the FA Cup, which I'm guessing we'll get eliminated somewhere in December. It starts only then. It only starts in November. Cup special started ah. ஆமா bro, and இது வேற இருக்கு, AFCON இருக்கு இந்த வருஷம் or next year. So you're losing 6 players from the team for about a week and a half or 2 weeks. So எனக்கு அப்பனா வந்து midfield was where we'll be having more investment, so maybe not 2, maybe 3 players கூட வரலாம். Yeah, they, yeah. I think there are the transfer rumors and are they staying or Lacazette NKT kadiva போறோம் பாலகன் கா Lacazette நல்லா வந்து காஸ் கேனக்க நல்ல காசு வந்து குத்துறாங்க. I saw a rumor about 1 year extension in his current deal. Yeah, I saw that. Lacazette is not sure. இன்னொரு and english player, english home grown bellerin ஒரு கால்ல ஓடுறவன்டா லாகாசெட்க்கு ரெண்டு கால் உடம்பல நல்லா இருக்கு bellerin அத மாலி பட பாலாஜி மாதிரி அவன் if lacazette had a season as close to what pepe had 35 நான் சொல்லுவேன் but it's very difficult. Okay, so இப்ப நம்ம இது லாஸ்ட் இது முடிக்க போறோம் பாட இப்பதான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நீ யோசிச்சு பாரு, லைக் இந்த நம்ம வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரைன்ட்லாம் வச்சு ரெண்டு பேர் மூணு பேர்னு பேசிட்டு இருக்கோம். இப்ப கன்ஸ்ட்ரெயின்ட் இல்ல, இப்ப நம்ம கிளப் வந்து ஏதோ ஒரு விதமா எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாங்கன்னு யோசி. இன் சென்ஸ் தட் லைக் தே சம்ஹவ் மேனேஜ் டு மூவ் த மணி அரவுண்ட் அண்ட் மேக் ஷூர் தட் வி கெட் குவாலிட்டி அடிஷன்ஸ். அண்ட் கிவன் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட் 3 பீப்பிள், உங்க மைண்ட்ல இருக்கிற மூணு பேர் ஹூ குட் பாசிபிலி பி கமிங் இன். இதுக்கு நம்மளுக்கு நிறைய பேர் நம்ம ஃபேன்ஸும் கலைப்பாங்க, மத்த ஃபேன்ஸும் கலைப்பாங்க, பட் இருந்தாலும் செய்வாங்க. Acha, like if budget was like if budget and other constraints was not there, I think James Maddison would be a good city level ki yosikada adukane nam sadharanamai yosikada James Maddison dana sonna engala green list la sonna. Okay Maddison onne apra I think our Maddison ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் வரணும்னா ஆனா யாரு எனக்கு தெரியல, வெர்சடைல் பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் அதுதான் நமக்கு வந்து இல் பி ஆர் லைக் சீசன் சேஞ்சர். ஐ திங்க் ஐ நீட் டு லைக் ரிசர்ச் சார் யாரு வந்து ட்ரான்ஸ்ஃபர்ல இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு. டீடா அரவிந்த் எனி நேம்ஸ் ஐ லைக் இஃப் தீஸ் ஆப்ஷன்ஸ் ஐ வுட் சே இட்ஸ் யா லெட்ஸ் அஸ்யூம் தட் தி கிளப் இஸ் எ கிளப்ஸ் இஸ் லைக் இஸ் இட் ஆல்சோ இன்க்ளூட் டிஃபெண்டர்ஸ் லைக் பையிங் எ லீடர் டிஃபெண்டர் அல்ல லைக் நம்ம மிட் 20 யோசி போறோம் my wish list Locatelli Lokonga now that it's virtually confirmed and because we are getting Locatelli I think we'll only have the money to go for an hour or number base is on the enna solradha that they are helping us fund the war kitty okay chest and the chest 250 chest okay appa Madison இருக்காரு. சோ இப்போ என்ன சொல்றே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிட்டி அன்லிமிட்டட் இருந்தா கிரீலிஷ் ஓகே நம்ம யா கொஞ்சம் யோசிப்போமே, கொஞ்சம் நல்லா தான் யோசிப்போமே. நான் சொல்ல மிச்ச ரெண்டு பேர் இது லோகட்டலி அண்ட் லோகோங்கா லோகட்டலி அண்ட் லோகோங்கா ஓகே எஸ் எனக்கு வந்து ஐ திங்க் ஐ வில் பீ ஹாப்பி வித் லோகோங்கா பிசுமா அண்ட் ப்ராபபிலி மேபி மேடிசன் அவனுக்கு வந்து இட்ஸ் a very bad business யா Madison நல்ல பிளேயர் வா Madison is injury prone. பெரிய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, அவன் இன்ஜூரி ப்ரோன் ஆக்சுவலா அவன் இன்ஜூரி இஸ் ஹி இஸ் நாட் ஃபினிஷ்ட் ஒன் சீசன் ஃபுல்லி சின்ஸ் ஹி கேம் டு லெஸ்டர். யா அது லெஸ்டர்ல லெஸ்டரோட குறடா அவங்க NDD யா அவன் பேர் என்ன அவனும் நல்ல பிளேயர் NDD வெல்ஃபர்ட் NDD அவன் நல்ல 70 மில்லியன் ரா அந்த மிட்ஃபீல்டர் அந்த மாதிரி மிட்ஃபீல்டர் நமக்கு வேணும்டா
அந்த மாதிரி மிட்ஃபீல்ட் வேணும்னா நம்ம அவ்வளவு காசு செலவாயிடும், அவ்வளவு காசு இருக்கு இருக்கணும்ல. மிகேல் அசீஸ் வந்துருவான் இன்னும் ரெண்டு வருஷத்துல. அசீஸ் நேரு அவன் சீனியர் ஆடல ஒருத்தங்க ப்ளூ சட்டை மாற மாதிரி அட்டாக் மாத்தி தான் பேச போறோம், பட் நம்மளே எதிர்பார்க்காம டப்புனு மிட்ஃபீல்டுக்கு மாறிடும். எனிவே இதை அதுக்கு ஒரு புது இது போட்டு பண்ணுவோம். பட் மிட்ஃபீல்டு ஓவரால் நீட்ஸ் அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஃப் வி ஈவன் வாண்ட் டு கம்பீட் ஃபார் டாப் சிக்ஸ் நெக்ஸ்ட் சீசன். அதுதான் லைக் வி ஆர் நாட் டாக்கிங் அபவுட் டாப் ஃபோர், டாப் சிக்ஸ்கே வி நீட் அ லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன் மிட்ஃபீல்ட். அண்ட் ஹோப்ஃபுல்லி அந்த வார் செஸ்ட்லேருந்து கொஞ்சமாச்சு எடுத்து காசு வாங்கி நம்மளுக்கு வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். கொஞ்சம் குவாலிட்டி சைனிங்ஸ், நாட் ஜஸ்ட் நம்பர் ஆர் நேம் சிக்ஸ் சைனிங்ஸ், குவாலிட்டி சைனிங்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி ஏதாவது பேசுமாடா? Nothing, sir. இது இல்ல அடுத்து நம்ம அட்டாக் பத்தி பேசி அவங்களை கழுவி கழுவி ஊத்துவோம் அடுத்த வாரம். சோ அதை பத்தி பேசுறதுக்கு we'll meet again next week. So thanks a lot guys, thanks a lot for joining me today and thanks a lot for everyone listening. ப்ளீஸ் கேக்குறவங்க வந்து நீங்களும் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ் யாருன்னா போடுங்க. இதுல நம்ம வந்து ஹரி வந்து நம்ம கலா கேவர செஞ்சாரு, நம்ம இவனை வாங்குவோம் அவனை வாங்குவோம் அப்படி நம்ம வந்து இது ரேஞ்சுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஹரி கலா கேவர செஞ்சான். Bye.